வெல்கம் பேக் டு மை மினியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பால் பவுடர் இருந்தாலே போதும், நம்ம நினச்ச நேரத்திலே ஸ்வீட் பண்ணி சாப்பிட்லாம். மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மில்க் ஸ்வீட் பண்ணதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். மில்க் ஸ்வீட் பண்ணதுக்காக இன்றைக்கி நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற கப் அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். பால் நல்லா கொதித்து வந்ததும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் பொங்கி சிந்த விடாமல் மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி பால் கொஞ்சம் திக்காயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 1/2 கப்புக்கு எடுத்து வச்சுருந்தா பால் பவுடரை இதை 3 ட்ரிப்பாக நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ஏன் இப்படி பிரித்து போடுறோன்னா, நம்ம பால் பவுடரை மொத்தமாக சேர்த்துட்டா ரொம்பவே கெட்டி பிடிச்சிரும், ஸ்வீட் வந்து செய்யறதுக்கு ஒழுங்காக வராது. அதனால் நம்ம இப்போ 3 ட்ரிப்பாக பிரித்து போட்டோன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த பால் பவுடர் கெட்டியாகாமல் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். பால் பவுடர் பால் கூட சேர்ந்து நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் நெய் சேர்த்தா தான் பேக்கரியில் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரி அதே டேஸ்டில் நமக்கு சூப்பராக கிடைக்கும். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே ஏலக்காய் சேர்த்தா தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம தோலை சேர்க்காம விதையை மட்டும் பொடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பாதி ஸ்வீட்டை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்க ஸ்வீட்டில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கேன். ஃபுட் கலர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதே ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த 2 ஸ்வீட்டையும் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இறுகி ஸ்வீட் பிடிக்கிறதுக்காக கரெக்டான பதத்துக்கு வரும். நம்மளோட ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம ஸ்வீட்டை அழுத்தம் கொடுத்து வரசிக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நெய்யை உள்ளங்கையில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டை பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே சமமான அளவாக பிடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரே நம்ம இதே மாதிரி பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட 2 ஸ்வீட்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ஸ்வீட்டை எடுத்து நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நைஸாக விரித்து விட்டுறாதீங்க, நைஸாக விரித்து விட்டால் அதில் ஹோல் விழுந்துடும். கொஞ்சம் கெட்டியாகவே விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் ஒயிட் கலர் பாலை நம்ம இதில் தூக்கி வச்சிடலாம். ஒயிட் கலர் மேலே தெரியாத அளவுக்கு ஆரஞ்சு கலரை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் பேக்கரியில் வாங்குற மாதிரியே அதே மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் கையில் வச்சு நல்லா உருட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் பழைய மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். இப்போ மிச்சம் இருக்க பால்ஸையும் நம்ம இதே மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி உள்ள ஒயிட் வெளியே ஆரஞ்சு கலரோடி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ண மில்க் ஸ்வீட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.